ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் அவர் ஃபன். நியூ மெக்சிகோவில் இது நம்மளோட செகண்ட் டே. செகண்ட் டே ஏஞ்சல் ஃபயர் ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம். நாங்கள் போனது டிசம்பர் மந்த்துங்கிறதுனால அங்கே நிறையா ஸ்னோ இருந்தது. ஸோ ஸ்னோ கேம்ஸான ஸ்கீயிங், ஸ்லெட்ஜிங் எல்லாமும் இருந்தது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. செகண்ட் டே ரெசார்ட்டுக்கு போகிறதுக்காக வெளியில் வந்தப்போ எங்களுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் காத்திருந்தது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ரியல் ஸ்னோ ஃப்ளேக், ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் எவர் சீன் இன் மை லைஃப். ரொம்பவே அழகாக இருந்தது. அந்த குளிருக்கு நைட்டு ஸ்னோ மழை பெஞ்சு அது அப்படியே ஃப்ரோசன் ஆகி வேனோட விண்ட்ஷீல்டில் படர்ந்து இருந்தது. கிளியர் பண்ண மனசே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட் வேறு வழி இல்லை, நம்ம இப்போ போய் ஆகணும். அதனால் தண்ணியை ஊற்றி எல்லா ஸ்னோ ஃப்ளேக்ஸையும் கிளியர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் தங்கியிருந்த இடத்துலேருந்து ஏஞ்சல் ஃபயர் ரெசார்ட் 3 hours ட்ராவல், 177 miles. அங்கே தெரிகிற அந்த மவுண்டனுக்கு தான் போக போகிறோம். அந்த மவுண்டன் மேலே அப்படியே பனி படர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மலை மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது, ரொம்ப ஸ்லோவாக தான் ஏற முடிஞ்சது. சுற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே ஏறினோம். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஸ்னோ நிறையவே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப குளிரவும் ஆரம்பிச்சிருச்சு. சைடு ஃபுல்லாகவே மரங்கள், காடுகள், மலைகள், அது ஃபுல்லாகவே ஸ்னோவாக தான் இருந்தது. போகிற வழியில் நிறையா வீடுகளையும் பார்த்தோம். அங்கெல்லாம் பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னே தெரியல, பயங்கரமாக குளிருது அங்கே. மேபி ரெசார்ட்டில் வேலை செய்கிறவங்களா இருக்கும், இல்லை ரெசார்ட்டுக்கு வந்து தங்குறவங்களா இருக்கலாம்னு நினைக்கிறோம். அந்த வீடுகளோட கூரையில் எல்லாமே ஸ்னோ தான், எங்கே பார்த்தாலும் ஸ்னோ சுற்றி சுற்றி. ரொம்ப குளிரா பயங்கர எக்ஸைட்டடா இருந்தது. ஏஞ்சல் ஃபயர் ரெசார்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. நாங்கள் போனது கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அங்கே வச்சுருக்காங்க பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்கு. ஒரு ஏஞ்சல், கிறிஸ்மஸ் ட்ரீ, ஏஞ்சல் ஃபயர்ன்றதுனால ஏஞ்சல் வச்சுருக்காங்க, ரெயின்டியர் எல்லாமே வச்சுருக்காங்க. நைட் டைமில் லைட்டெல்லாம் எரிஞ்சு அழகாக இருக்கும். என்ட்ரன்ஸை க்ராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, ஸ்னோ, ஸ்னோ பாதை மாதிரியே இருக்குது. அந்த மலையிலேருந்து ஃபுல்லாக அப்படியே ஸ்னோ. அந்த ஸ்னோவில் தான் நம்ம ஸ்கீயிங் பண்ண போகிறோம். கிட்டக்க வந்தாச்சு, அங்கே தெரியுது பாருங்கள், அந்த ஸ்னோவில் நிறையா பேர் ஸ்கீயிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் ஜாயின் பண்ணிடலாம் இங்கே பார்க் பண்ணிவிட்டு. ஸ்கீயிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் போனது எக்ஸாக்டாக 25th of December, அன்றைக்கி கிறிஸ்மஸ். ஸோ எல்லோரும் செலிப்ரேஷனில் இருப்பாங்க, ஃப்ரீயாக இருக்கும்னு நினச்சோம். பட் அங்கே நல்லாவே கூட்டம் நிறையா இருந்தது. எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கவே இல்லை ஸ்கீயிங் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. பட் பக்கத்தில் ஸ்லெட்ஜிங் இருக்குது, அங்கே போக சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அங்கேயும் டிக்கெட்டு சோல்ட் ஆகிறதுக்குள்ளே போகலான்னு அவசர அவசரமாக கிளம்பிட்டோம். அங்கே நல்லா கீழி டிக்கெட் கிடச்சிது. 1 hour இந்த போட் கொடுக்குறாங்க, அதில் அப்படியே சறுக்கிட்டு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருந்தது.
பட் சறுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் த்ரில்லிங்காக ஜாலியாக இருந்தாலும் திரும்பி வரும்போது ஏறி தான் வரணும். அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மலை மேலே வேற, ஸ்னோ வேற, நடக்கவே முடியல, ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம் எல்லாரும். ஸ்கீயிங் பண்ணுற இடத்துல சறுக்கி வந்ததும், ஸ்கீயிங் பண்ணிட்டு வந்ததும் திரும்பி மேலே போகிறதுக்கு விஞ்ச் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த விஞ்சில் போகலாம். ஆனால் இங்கே ஸ்லெட்ஜிங் பண்ணுறதுல நடந்து தான் வர மாதிரி இருந்துச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அங்கே நிறையா ஷாப்ஸ் இருந்தது, ரெஸ்டாரண்ட் இருந்தது. அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிறிஸ்மஸுங்கிறதுனால அங்கே டெக்கரேஷன்ஸ் ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயும் வச்சிருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வாசல்ல ஒரு பெரிய கிளாக் இருந்தது. அங்க சுத்தி ஸ்னோவா இருந்தது, ரொம்பவே அழகா இருந்தது அதோட பிளேஸ். அங்கே ரெண்டு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் ஒரு ரிவர் ஓடுது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே அந்த மவுண்டெயின்லேருந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் இந்த ரிவர் கூடவே வந்தது. மலையில் இறங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கியாச்சு. போகிற வழி ஃபுல்லாகவே ஸ்னோ தான், பயங்கரமாக குளிராக இருந்தது. ரொம்பவே அருமையா இருந்தது இந்த ட்ரிப். ஸ்னோ விசிட் நல்லபடியா முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே எங்கே போகணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.